ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பான் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடு பார்த்தீங்கன்னா இன்றுடன் முடிவடைகிறது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற திட்டத்தை மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்தது. இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் என்ற திட்டம் மூலம் இடமிருந்து வாழும் மக்கள் எங்கிருந்தாலுமே ரேஷன் பொருட்களை வாங்க முடியும். இந்தியாவில் எங்கு இருந்தாலும் ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வசதியை இத்திட்டத்தின் முக்கிய அம்சம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரசு தரப்பில் ரேஷன் கார்டு சம்பந்தமாக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரேஷன் பொருட்களையும் அரசின் நலத்திட்ட உதவிகளையும் பெறுவதில் சிக்கல் ஏற்படும். ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை இணைப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இன்றுடன் பார்த்தீங்கன்னா முடிவடைகிறது. அதனால யாரெல்லாம் இணைக்காமல் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டுடன் பேன் எண்ணை இணைப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இன்றுடன் முடிவடைகிறது. இதற்கு மேலே நீங்கள் இணைத்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மாதத்திற்கும் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அதாவது பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்களுக்கு இன்று நீங்கள் இணைக்கவில்லை என்றால் நாளையிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு பற்றி முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.